சொல்லும் பொருளும் 6ஆம் வகுப்பு பார்க்கலாம் வாங்க. இப்போ நிரூபித்த என்றால் உருவாக்கிய, அதாவது நிறுவிய அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி, நீண்டதொரு காலப்பகுதி. அதற்கடுத்து கொங்கு என்றால் மகரந்தம், திகிரி என்றால் ஆணை சக்கரம், நாமநீர் என்றால் அச்சம் தரும் கடல். நாமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது ஔடதம் என்றால் மருந்து, ஔடதம் என்றால் மருந்து. அதற்கடுத்து நந்தவனம் என்றால் பூஞ்சோலை, நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. மல்லெடுத்த என்றால் வலிமை பெற்ற, சமர் என்றால் போர். இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு எளிமையாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாக படிச்சுக்கலாம். சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்தல், சீர்தூக்கி பார்க்கறது, அதான் சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்தல். அதற்கடுத்து தூற்றும்படி என்றால் இகழும்படி, ஒப்புரவு என்றால் எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு ஒழுகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் ஒப்புரவு என்றால் எல்லோரையும் சமமாக பேணுதல். இழைத்து என்பது பதித்து. இப்போ நகையில் கல் பதிக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். களம் என்றால் கப்பல், களம் என்றால் கப்பல். மரம் என்றால் வீரம், மரப்போர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் வீரப்போர், அதான் மரம் என்றால் வீரம் என்று ஞாபகம் வச்சுக்கலாம். எக்களிப்பு என்றால் பெருமகிழ்ச்சி, எக்களிப்புன்னா மகிழ்ச்சி, எக்களிப்புன்னா பெருமகிழ்ச்சி.